மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வந்து இப்போ வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மார்ச் மாதம் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷத்தினுடைய வழிபாடு என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ எல்லாருமே பிரதோஷம், சோமவார பிரதோஷம், சனிவார பிரதோஷம் இதெல்லாமே ரொம்ப கோவில்களில் இன்றைக்கி சிறப்பாக பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நந்தியினுடைய கதை என்ன அப்படி சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் நந்தி தேவரினுடைய வரலாறும் இந்த பிரதோஷ வழிபாடினுடைய சிறப்பையும் உங்களுக்கு சொல்லணும். நந்தி வந்து நம்ம எந்த சிவன் கோயில் போனாலும் அந்த ரிஷப வாகனத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய நந்தி இருக்கும், அதிகார நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு ஆலயத்திற்கு போகும்பொழுது இறைவனுக்கு என்ன முக்கியத்துவமோ அதைவிட முக்கியம் அங்கே இருக்கக்கூடிய வாகனத்திற்கு. இறைவன் எந்த வாகனமோ, இப்போ பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கருடனை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா பெருமாள் கருட வாகனத்தில் தானே பறக்கிறார். அதே போல் சிம்ம எந்த வாகனத்துலேயும் இருப்பார், யார் ஹனுமந்த வாகனத்துலேயும் இருப்பார், ஆஞ்சநேயரையும் நம்ம வந்து அங்கே சேவிக்கலாம். ஆனால் பெருமாளுக்கு நேர இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கருடன் தான். ஸோ பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கருடனை பார்க்காம இருக்க முடியாது, சிவன் ஆலயத்துக்கு போனீங்கன்னா நம்ம நந்தி தேவரை பார்க்காம இருக்க முடியாது, ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போனீங்கன்னா அங்கே சிம்ம வாகனத்தை பார்க்காமல் இருக்க முடியாது, விநாயகருக்கு போனீங்கன்னா அங்கே வந்து அவங்க அவரினுடைய வாகனமான மூஞ்சலியை பார்க்கணும், நீங்கள் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போனீங்கன்னா மயில் வாகனத்தை பார்க்கணும். இப்படி அந்தந்த இறைவன் அந்தந்த தெய்வத்தை எந்த வாகனம் சுமக்கிறது அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. அதனால் நந்தி தேவர் வந்து அவரினுடைய அனுமதி இல்லாமல் நம்ம சிவபெருமானை சென்று வணங்கவே கூடாது. நிறைய பேர் சும்மா அப்படியே கோயிலுக்கு போவாங்க, கிடுகிடுகிடுன்னு உள்ளே ஓடிடுவாங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிறதே ஆலயத்தினுடைய இது தெரியாது, அந்த டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது தெரியாது. நந்தி தேவர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு முனிவருக்கு பிறந்தவர். நந்தி தேவர் எப்படி அந்த இடத்தை பற்றினார், பல காலமாக அவர் சிவபெருமானை தவம் இருந்து சிவபெருமான் அதில் ரொம்ப மகிழ்ந்து போய் அவருக்கு காவலாக சென்று அமர்ந்தார். அதனால் ஒரு அது இது எங்கே நடந்தது இந்த நிகழ்வு அப்படின்னா நந்திகேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது வடநாட்டில் இருக்குது, அங்கே தான் இந்த நிகழ்வு நடந்ததாகும். முதல் முதலில் நந்தி வந்து நந்தி தேவர் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே கோவில் வாசலில் அவருக்கு காவலாக அமர்ந்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு வந்து சொல்லுகிறது இந்த நந்திகேஸ்வரருக்கு. நந்தி இந்த பிரதோஷ நாளில் பொதுவாக சனி பிரதோஷம்னு இல்லை, எந்த பிரதோஷ காலமும், பிரதோஷ காலம்ங்கிறது எப்போ வரும், அமாவாசைக்கு 2 நாட்கள் முன்னதாகவும் பௌர்ணமிக்கு 2 நாட்கள் முன்னதாகவும் நமக்கு வரும். ஸோ ஒரு மாதத்தில் 2 பிரதோஷம் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம், வளர்பிறையில் ஒன்று, தேய்பிறையில் ஒன்று. இந்த பிரதோஷ காலத்தில் இந்த நந்தி தேவரினுடைய 2 கொம்புகள் இருக்கு இல்லையா, இந்த கொம்புகளுக்கு மத்தியில் சிவபெருமானும், அதாவது ஒரு புராணம் என்ன சொல்கிறதுன்னா நந்தியினுடைய தலையில் தான் சிவபெருமானும் அம்பாளும் நடனம் ஆடுவார்கள் அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுது. இன்னொன்று வந்து 2 கொம்புகளுக்கு இடையே நம்ம வந்து அன்றைக்கி சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும், ஏன்னா அவர் அந்த கொம்புகளுக்கு நடுவில் தான் அவரினுடைய நடனம் இருக்கும்னு. இன்னொரு புராணம் என்ன அப்படின்னா சிவபெருமான் மற்றும் பார்வதி நந்தி மேலே அமர்ந்து இந்த பக்கம் பிள்ளையார், இந்த பக்கம் முருகர், ஸோ குடும்பத்தோடு அவங்க வந்து கைலாயத்தை வலம் வரக்கூடிய ஒரு நேரம் அந்த 4:30 to 6 அப்படிங்கிறதும் ஒரு வரலாறு உண்டு. ஸோ நந்தி தேவர் அப்படிங்கிறவர் பிரதோஷத்தில் அவர் முக்கியத்துவம் கொடுத்ததற்கு காரணமே அந்த வேளை, அந்த மாலை 4:30 to 6 அந்த பிரதோஷ காலம்னு சொல்கிறது. இந்த வேளையில் சிவபெருமானினுடைய நடனம் நந்தி தேவர் மீது இருக்கும் அப்படிங்கிறது, அதனால தான் நந்திக்கு வந்து அன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த நந்தி தேவர் வந்து சிவபெருமானினுடைய ஒரு பெரிய பக்தர், அது மட்டும் இல்லாமல் அவரினுடைய ஒரு பெரிய காவல். ஏன்னா நந்தி வந்து ஒரு 8 முனிவர்களுக்கு தாந்திரீகம் முறையை வந்து கற்றுக் கொடுத்தவர். இவருக்கு யார் அந்த வேதங்களை ஓதி நந்தி தேவருக்கு வந்து யார் அதை கொடுத்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்வதி தேவி தான். இந்த நந்தி தேவருக்கு ஏன் முகம் மட்டும் அந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு புராண கதை தனியாக இருக்குது, அதை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், ஏன் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு முகம் வந்தது அப்படிங்கிறது. பார்வதி தேவிகிட்ட அவர் வந்து இதை கற்றுக்கிறார். பார்வதி தேவி தான் தாந்திரீக முறையில் இருக்கக்கூடிய மந்திரங்களை நந்தி தேவருக்கு சொல்கிறாரு. அந்த நந்தி தேவர் வந்து அதை கிரகித்து கொண்டு அவர் வந்து 8 முனிவர்களுக்கு சொல்கிறார். அதில் ஒன்று பதஞ்சலி முனி,
இந்த முனிவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த தாந்திரிகை முறப்படி இருக்கக்கூடிய மந்திரங்களை ஓதி உலகத்தில் வந்து இதை பரப்ப செய்தவர் வந்து நந்தி தேவர் தான். ஸோ இந்த நந்தி தேவரை இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம எதற்காக வணங்குகிறோம் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய ஊழ்வினை, ஊழ்வினைன்னா பாவம் எத்தனை ஜென்மத்தில் இருக்கும் இல்லையா, ஜென்மாந்திரமாக இருக்கும். நம்ம 7 ஜென்மம் சொல்கிறோம், எத்தனை ஜென்மமோ தெரியாது. ஸோ இந்த ஜென்மாந்திர கடன், இந்த ஜென்மாந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாபத்தை போக்கக்கூடிய அந்த வல்லமை நம்மளுடைய நந்தி தேவருக்கு வந்து இருக்குது. இதற்கு வந்து இன்னொரு புராணத்தில் ஒரு சின்ன கதை இருக்குது. சிவபெருமானை வந்து பார்க்கணும், சிவபெருமானினுடைய தாண்டவத்தை வந்து பார்க்கணும்னு சொல்லி மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ஆசையாம். ஸோ மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, நேராக தன்னுடைய கருட வாகனத்தில் வரார். நந்தி தேவர்கிட்ட கேட்குறார், நான் உள்ளே போய் அந்த நடனத்தை பார்க்கணும்னு. நந்திட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டார். கருடன் வெள்ளையே நிற்கிறார். உள்ளே போனவர் அந்த ஆனந்த தாண்டவத்தில் அப்படியே மயங்கி அப்படியே உட்கார்ந்துட்டார். மகாவிஷ்ணு வரவே இல்லை. உடனே இந்த கருடன் என்ன பண்ணுறார், என்னடா பெருமாள் உள்ளே போனார் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நந்திட்ட வந்து அவர் கேட்கவே இல்லையா, நான் உள்ளே போட்டுமான்னு பர்மிஷனே கேட்காம கைலாயத்துக்குள்ளே அவர் பாட்டுக்கு போயிட்டார். நேராக நந்திக்கு கோபம் வந்து விட்டது, அந்த கருடனை பிடிச்சின்ட்டார், அவர் உடவே இல்லை. அதுக்கப்புறம் நீண்ட காலமாக கருடன் வந்து கூப்பிட்றாரு, அப்பவும் பகவான் வந்து வெளியிலே வரல. அதற்கு பிறகு அவருக்கு தன் நிலை தெரிந்து அவர் வெளியில் வரும்பொழுது நந்தி தேவர் பிடிச்சின்ட்டார், கருடனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு மகாவிஷ்ணு வந்து சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறார், இந்த மாதிரி அவர் பண்ணது தவறு தான், அவரை வந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அப்போ நந்தி தேவர் தான் என்ன பண்ணுறார், கருடன் செய்த தவறை மன்னித்து கருடன் செய்த அந்த செயலையும் அவர் வந்து மன்னித்து திரும்பவும் மகாவிஷ்ணுவோடையே அனுப்பிறார். அப்போ சிவபெருமான் வந்து நந்தி தேவருக்கு கொடுத்த வரம் என்ன அப்படின்னா, இந்த பிரதோஷ காலத்தில் யாரெல்லாம் நந்தி தேவரை வணங்குகிறோமோ அவர் வந்து அந்த செய்த பாபங்களை, செய்த தவறுகளை மன்னித்து மனிதனுக்கு வந்து அந்த சிவலோக பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுப்பார் இந்த நந்தி தேவர். இந்த நிகழ்வு வந்து இந்த பிரதோஷ காலம், இந்த பிரதோஷ திதி என்று நம்ம வந்து அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த திதி என்று இந்த காலகட்டத்தில் அது கருட பகவானுக்கு நடந்ததாகவும் ஒரு வரலாறு வந்து சொல்லுகிறது. இன்னொரு வரலாறு வந்து இந்த பிரதோஷ காலம்ங்கிறது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவார், அவர் வந்து குடும்பத்தோடு அவர் வந்து கைலாய மலையை சுற்றி வரக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லப்படுகிறது இந்த பிரதோஷ காலம். ஸோ இந்த காலத்தில் நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது நந்திக்கு வந்து அபிஷேகம் நடந்து அந்த விபூதியும் அந்த வில்வ இலையினாலேயும் அவருக்கு அர்ச்சனைகள் நடக்கும். அது மட்டுமல்லாது அருகம்புல் மாலை சாற்றி அவருக்கு அன்றைய நாளில் பச்சரிசி வெல்லம் இது வந்து நைவேத்தியமாகவும் கொடுக்கப்படும். இப்போது திருவண்ணாமலையெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு விஸ்வரூபத்துக்கு காளை மாட்டுக்கு தான் பூஜை செஞ்சு அந்த காளை மாடு போகும், அந்த ரிஷபம் போகும், அதற்கு பிறகு பின்னாடியே எல்லோரும் போயிட்டு நேராக வந்து எங்கன்னா அந்த பள்ளியார சேவையில் அந்த பூஜைகள் முடித்து அதற்கு பிறகு மூலஸ்தானத்தில் சிவபெருமானுக்கு வந்து முக்கிய பூஜைகள் எல்லாமே ஆரம்பிக்கும். முக்காவாசி சைவத்தலங்களில் காளை மாட்டினுடைய பூஜையோடு தான் இந்த காளை சுவாமிக்கு வந்து அந்த விஸ்வரூபம் என்பது ஆரம்பித்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கும் நம்ம அதை பார்க்கலாம். அதனால் நந்தி அப்படிங்கிற இந்த நந்தி தேவரை நாம் இந்த பிரதோஷ காலத்தில் வணங்குவதுங்கிறது நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாபம் தீரணும். சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. எப்படி நான் நந்திக்கு ஒரு கதை சொன்னனோ அதே தான் நரசிம்மருக்கும். பிரகலாதனுக்கு வந்து ஹிரண்யகசிபு வந்து அப்பா இல்லையா, அவர் வந்து அவரை கொன்ற அந்த வேளை பிரகலாதன் வந்து நரசிம்மர் அவதாரம் எடுத்து பிரகலாதனுக்கு அந்த தூணை வந்து பிளந்து கொண்டு நரசிம்மர் வரார். நரசிம்மர் வரும்பொழுது மடியில் போட்டு அந்த ஹிரண்யகசிபுவை கிழிக்கிறார் இல்லையா, குடலை மாலையாக போட்டுக்கிறார். அது இந்த பிரதோஷ காலத்தில் தான். அதனால் பிரதோஷம் என்பது நரசிம்மருக்கும் ரொம்ப விசேஷம். மடியில் போட்டு அவர் அப்படியே அந்த குடலை கிழித்து மாலையாக போட்டு படிக்கட்டில் உட்காந்து அந்த 4:30 to 6:30 இந்த காலத்தில் அந்த ஹிரண்யகசிபுவை வதம் செய்கிறார். அதனால தான் இந்த பிரதோஷ நேரத்தில் பானகம் நைவேத்தியம் செய்து நரசிம்மரை வணங்கினாலும் நமக்கு எப்பொழுதுமே எந்த பிறவியில் செய்த பாபம் அப்படிங்கிறது தீரும். வைணவர்கள் வந்து நரசிம்மரையும் சைவர்கள் வந்து நந்தி தேவருக்கும் பிரதோஷ காலத்தில் செய்வாங்க. சனி பிரதோஷம் நரசிம்மரை வணங்கினாலும் ஒன்று தான்,
சிவபெருமானை வணங்கினாலும் ஒன்றுதான். இந்த சனி பிரதோஷத்தில் நாம் இந்த இரண்டு தெய்வங்களையுமே வணங்கி நமக்கு நன்மைகளும் மற்றும் நம்மளுடைய பாபங்களையும் தீர்த்து கொள்ளலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி இந்த சனி பிரதோஷ வரலாறு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.